அனைவருக்கும் வணக்கம். கோவை ஆஸ்ட்ரோ 365 நேயர்கள், இறக்கக்கூடாத நாட்கள். இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் இறக்குறாங்கன்னா, இறக்கக்கூடாத நாட்கள் அப்படின்னா செவ்வாய், வியாழன், வெள்ளி, இந்த மூன்று நாட்களில் வீட்டில் வந்து யாராவது இறக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா அந்த தோஷங்கள் உங்களுக்கு ஏற்படும். அந்த தோஷங்கள் ஏற்பட்டால் செவ்வாய், வியாழன், வெள்ளி அந்த நாட்களுக்கு தகுந்த மாதிரி ரத்தனங்கள் அல்லது தானியங்கள், பிராமணர்களுக்கோ ரத்தனங்கள், தானியங்கள், துணியோ முதலவே அந்த கிழமைக்கு ஏற்றவாறு தானம் செய்யணும். யாருக்கா தானம் செய்யணும், புதுசாக வாங்கி தான் செய்யணும். பழசு தானம் செய்யக்கூடாது, எப்பயுமே பழசு தானம் பண்ணாதீங்க. ஸோ அது பாவங்கள் சேரும். இந்த கிழமையில் செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த கிழமைகளில் இறந்தால் அந்த கிழமைக்கு ஏற்றவாறு. இப்போ துணி தானம் பண்ணுறீங்கன்னா ஒருத்தர் செவ்வாய்க்கிழமை இருந்திருக்காங்க, துணி தானம் பண்ணால் சிவப்பு கலர், வியாழக்கிழமைனா மஞ்சள் சார்ந்தது, வெள்ளிக்கிழமைனா வெள்ளை கலந்தது. இந்த மாதிரி நீங்கள் துணி தானம் பண்ணுறதா இருந்தால், அதே மாதிரி தானியங்கள் தானம் பண்ணுறதா இருந்தால், அதாவது இந்த செவ்வாய் பகவானுக்கு உரியது இந்த கோதுமை, இந்த மாதிரி இது, இந்த மாதிரி விஷயங்களை தானம் பண்ணலாம். ஸோ வியாழக்கிழமை மஞ்சள் நிறம், இந்த மொச்சக்கொள்ளை, மொச்சக்கொட்டை, இந்த தானியங்கள், இந்த மஞ்சள் சார்ந்தது, நெல், அந்த மாதிரி விஷயங்கள் தானம் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த நாலு கிழமைக்கு தகுந்தாப்பில் பண்ணும்போது அந்த சாப தோஷங்களாகப்பட்டது நிவர்த்தி ஆகிடும். இது செய்து பயன்பெறுங்க. ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.